தமிழ் இன்ஃபோரூம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுபா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோவோட கண்டினியூஷன் வீடியோவை தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம பார்த்த வீடியோவில் நம் மனதை கவரும் வரலாற்று உண்மைகள் மற்றும் உண்மையாக இருப்பதற்கு மிகவும் வித்தியாசமான விஷயங்களை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். மேலும் பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 31. பிரிட்டிஷ் கவிஞரும் அரசியல்வாதியுமான லார்ட் பைரன் கேம்பிரிட்ஜில் படிக்கும் பொழுது தனது விடுதியில் ஒரு செல்ல கரடியை வைத்திருந்தார். ஒரு தீவிர விலங்கு பிரியர் என்று அறியப்பட்ட அவர் தனது நாயை அழைத்து வர முடியாது என்று தெரிந்ததும் அதற்கு பதிலாக தன்னோட வளாகத்தில் வாழ ஒரு அடக்கமான கரடியை கொண்டு வர முடிவு செய்தார். அவர் அதை ஒரு கட்டையுடன் நடைப்பயிற்சிக்கு அழைத்து செல்வதாக அறியப்பட்டார். நம்பர் 32. 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கனடாவும் டென்மார்க்கும் கிரீன்லாந்திற்கு அருகில் உள்ள ஹான்ஸ் தீவு என்று அழைக்கப்படும் ஒரு சிறிய தீவின் கட்டுப்பாட்டிற்காக விளையாட்டுத்தனமாக போராடி வருகின்றன. எப்பொழுதாவது ஒரு முறை ஒவ்வொரு நாட்டிலிருந்தும் அதிகாரிகள் வரும்பொழுது தங்கள் நாட்டு மதுபான பாட்டிலை அதிகார நடவடிக்கைக்காக விட்டு செல்வார்கள். நம்பர் 33. கிறிஸ்தவர்களின் துன்புறுத்தலின் போது செயின்ட் லாரன்ஸ் ரோம் அரசியால் ஒரு கிரிட்டிரோனில் வறுக்கப்பட்டதால் புராண கதை கூறுகிறது. நான் இந்த பக்கத்தில் நன்றாக இருக்கிறேன், என்னை திருப்புங்கள். இதன் காரணமாக அவர் சமையல்காரர்கள் மற்றும் நகைச்சுவையாளர்களின் ஆதரவை பெறுகிறார். நம்பர் 34. 1998 பென் பிராங்க்லினின் வீட்டில் அடித்தளத்தில் சுமார் 10 மனித உடல்களில் இருந்து 1200 எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன. ஸ்தாபக தந்தையை பற்றிய ஒரு கொலை மர்மத்தை உருவாக்குவதற்கு முன் மனித உடற்கூறியல் ஆய்வில் உடல்கள் பயன்படுத்தப்பட்டன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நம்பர் 35. 1945 ஜப்பான் ஏவப்பட்ட பலூன் குண்டு ஓரிகானில் தரையிறங்கியது. அது வெடித்ததில் ஒரு பெண் மற்றும் 5 குழந்தைகள் மீது விழுந்தது. 2 உலக போரில் அமெரிக்க மண்ணில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் இவை மட்டுமே. நம்பர் 36. ரோமானிய கிளாடியேட்டர்கள் பெரும்பாலும் பிரபலங்கள் ஆனார்கள் மற்றும் தயாரிப்புகளுக்கு ஒப்புதல் அளித்தனர். களிமண்ணால் செய்யப்பட்ட கிளாடியேட்டர் ஆக்ஷன் ஃபிகர்களுடன் கூட குழந்தைகள் விளையாடுவார்கள். மேலும் அவர்களின் வியர்வை பாலுணர்வாக கருதப்பட்டது. மேலும் பெண்கள் அதை தங்கள் தோல் பராமரிப்பு பொருட்களில் கலக்கிறார்கள். நம்பர் 37. ஜானி ஆப்பிள்சீட் ஒரு உண்மையான நபர். அவரது உண்மையான பெயர் ஜான் சாப்மேன் மற்றும் அவரது சொந்த ஊர் மாசாசூசெட்டில் உள்ள லியோ மினிஸ்டர். அவருக்கு பெயரிடப்பட்ட தெருவும் உள்ளது. இருப்பினும் நகர திட்டமிடுபவர்கள் அவரது புராண பெயரை பயன்படுத்துவது மிகவும் கவிதையாக இருக்கும் என்று முடிவு செய்தனர். நம்பர் 38. கார்கள் அமெரிக்காவில் கண்டுபிடிக்கப்படவில்லை. முதல் கார் உண்மையில் 19ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பிய பொறியாளர்களான கார்ல் பென்ஸ் மற்றும் எமிலி லெவாசர் ஆட்டோமொபைல் கண்டுபிடிப்புகளில் பணிபுரிந்த பொழுது உருவாக்கப்பட்டது. பென்ஸ் 1886 முதல் ஆட்டோமொபைலுக்கு காப்புரிமை பெற்றது. நம்பர் 39. ஆப்ரகாம் லிங்கனும் உரிமம் பெற்ற மதுக்கடைக்காரர். 1833 16வது ஜனாதிபதி தனது நண்பர் வில்லியம் எஃப் பெர்ரியுடன் இல்லியானாய்ஸின் நியூ சேலத்தில் பெரி மற்றும் லிங்கன் என்ற பெயரில் ஒரு மதுக்கடையை திறந்தார். வெறி பிடித்த குடிகாரரான பெரி கடையின் பெரும் பகுதியை உட்கொண்டதால் கடை இறுதியில் மூடப்பட்டது. நம்பர் 40. இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக உயரமான திருமணமான ஜோடி அண்ணா ஹைனிங் ஸ்வான் ஆகும். அவர் 7'11" மற்றும் மார்டின் வான் பியூரன் பேட்ஸ் அவர் 7'9". அவள் பெற்றெடுத்த போது ஸ்வானின் குழந்தை 22 பவுண்டுகள். விசித்திரமான வரலாற்று உண்மைகள். நம்பர் 41.
ஏப்ரல் 26, 1986 அன்று சொர்னபில் அணுமின் நிலையத்தை அடைந்த முதல் தீயணைப்பு வீரர்களில் விளாடிமிர் பிரவிக் ஒருவராவார். கதிர்வீச்சு மிகவும் வலுவானது. அது அவரது கண் நிறத்தை பழுப்பு நிறத்திலிருந்து நீலமாக மாற்றியது. கதிரியக்க பேரழிவிற்கு முதலில் பதிலளித்தவர்களில் பெரும்பாலானவர்களைப் போலவே விளாடிமிர் 15 நாட்களுக்கு பிறகு கடுமையான கதிர்வீச்சு விஷத்தால் இறந்தார். நம்பர் 42. பவேரியாவில் உள்ள ரோமன் கத்தோலிக்கர்கள் 1840 ஆர்டர் ஆஃப் தி பக் என்ற இரகசிய சங்கத்தை நிறுவினர். புதிய உறுப்பினர்கள் நாய் காவலர்களை அணிந்து கொண்டு உள்ளே நுழைய வாசலில் கீறல்கள் செய்ய வேண்டியதாய் இருந்தது. இந்த பராமொசோனிக் சமூகம் 1902 வரை செயலில் இருந்ததாக கூறப்படுகிறது. நம்பர் 43. இங்கிலாந்தின் அரசர் 8வது ஹென்ரிக்கு குரூம்ஸ் ஆஃப் ஸ்டூல் என்று அழைக்கப்பட்ட வேலையாட்கள் இருந்தனர். அவர் குளியல் அறைக்கு சென்ற பிறகு அவரது அடிப்பகுதியை துடைப்பதே அவரது வேலை. அவரது ஆட்சியின் பொழுது அவர் அந்த 4 பேருக்கும் மாவீரர் பட்டம் வழங்கினார். நம்பர் 44. பிரபலமற்ற டைட்டானிக் முழுகுவதற்கு 14 ஆண்டுகளுக்கு முன்பு எழுத்தாளர் மோர்கன் ராபர்ட்சன் பியூட்டிலிட்டி என்ற நாவலை எழுதினார். அது வடக்கு அட்லாண்டிக் பகுதியில் உள்ள ஒரு பனிப்பாறையில் மோதிய பெரிய கப்பல் டைட்டன் பற்றியது. இன்னும் விசித்திரமான விஷயம் என்னவென்றால், டைட்டானிக் மற்றும் கற்பனையான டைட்டானில் ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு போதுமான உயிர்காக்கும் படகுகள் இல்லை. நம்பர் 45. 11 மற்றும் 19 நூற்றாண்டுகளுக்கு இடையில் பல புத்த துறவிகள் தங்களை வெற்றிகரமாக மம்மி செய்து கொண்டனர். அவர்கள் சோகுஷின் புட்ஸ் என்று அழைக்கப்படும் ஒரு நடைமுறையை ஏற்றுக்கொண்டனர். அதில் அவர்கள் படிப்படியாக உணவையும் தண்ணீரையும் விட்டுவிட்டு 1000 நாட்கள் பட்டினியால் இருந்தனர். துறவிகள் தங்களை வெற்றிகரமாக மம்மியாக மாற்றுவதன் மூலம் உண்மையான அறிவொளியை அடைவார்கள் என்று நம்பப்பட்டது. நம்பர் 46. பழங்கால ரோமானியர்கள் பெரும்பாலும் பழைய சிறுநீரை வாய் கழுவி பயன்படுத்தினார்கள். சிறுநீரில் உள்ள முக்கிய மூலப்பொருட்கள் அமோனியா ஆகும். இது சக்தி வாய்ந்த துப்புரவு முகவராக செயல்படுகிறது. சிறுநீரின் தேவை அதிகமானது. அதை வியாபாரம் செய்ய ரோமானியர்கள் உண்மையில் வரி செலுத்த வேண்டியதாயிருந்தது. நம்பர் 47. அதிகாரத்தில் இருந்தபோது போப் கிரிகோரி 9 பூனைகள் பிசாசு வழிபாடுடன் தொடர்பு படுத்தப்பட வேண்டும் என்று அறிவித்தார். மேலும் அவை அழிக்கப்பட்டன. அந்த பூனைகள் காணாமல் போனது எலிகள் 1300களில் மில்லியன் கணக்கான மக்களை கொன்ற பிளேக் டெத் என்ற போனிக் பிளேக் பரவ உதவியது என்று சிலர் நம்பினர். நம்பர் 48. கிரிகோரி எஃபிமோவிச் ரஸ்புடின் ரஷ்ய மாயவதியும் 2ஜார் நிக்கோலோஸின் நண்பருமான அவர் இறுதியாக ஹோல்கா ஆற்றில் முழுகி இறக்கும் முன் விஷம் அருந்தப்பட்டு சுடப்பட்டு பல முறை கத்தியால் குத்தப்பட்டு உயிர் பிழைத்ததாக கூறப்படுகிறது. நம்பர் 49. 1940 முதல் 1970 வரை எல் மற்றும் ஹார்ட்வர்ட், வாசர் மற்றும் ப்ரவுன் போன்ற பிற ஐவி லீக் பள்ளிகள் ஃபோட்டோஷூட்டிற்கு தங்கள் புதிய மாணவர்களை நிர்வாணமாக போஸ் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. ரிக்கெட்ஸ் எவ்வாறு உருவாகிறது என்பது பற்றிய ஒரு பெரிய ஆய்வுக்கான பொருள்களை சேகரிப்பதே குறிக்கோளாக இருந்தது. மேலும் இது ஆண் மற்றும் பெண்களின் முதுகில் ஊசிகளை ஒட்டுவதை உள்ளடக்கியது. ஐவி லீக்களுக்கு சென்ற நாட்டின் உயரடுக்கின் தலைமுறையினர் போஸ் கொடுத்தனர். மேலும் ஜார்ஜ் டபிள்யூ புஷ், ஹிலாரி கிளின்டன் மற்றும் மெரில் ஸ்ட்ரிப் வரையிலான நன்கு அறியப்பட்ட நபர்களின் நிர்வாண புகைப்படங்கள் காப்பகங்களில் அடங்கும். செய்தி கசிந்த பிறகு ஆய்வுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து புகைப்படங்கள் அழிக்கப்பட்டன. நம்பர் 50. லூஃப்ட் வாஃபே ஹான்ஸ் ஷர்ஃப் என்ற தலைசிறந்த விசாரணையாளர்கள் இருந்தார். அவருடைய தந்திரோபாயம் முடிந்தவரை நன்றாக இருந்தது. கைதிகளிடமிருந்து தகவல்களை பெறுவதற்கு அர்ஃபின் சிறந்த தந்திரங்களில் அடங்கும். காவலர்கள் இல்லாமல் இயற்கை நடைப்பயிற்சி, அவர்களுக்கு வீட்டில் உணவு சுடுவது, நகைச்சுவையாக பேசுவது, பீர் குடிப்பது மற்றும் ஜெர்மன் போர் எஷுடன் மதியம் தேநீர் அடங்குவதுமாக இருக்கும்.
அவரது நுட்பங்கள் மிகவும் வெற்றிகரமாக இருந்தன. பின்னர் அமெரிக்க இராணுவம் அவரது முறைகளை அவர்களின் சொந்த விசாரணை பள்ளிகளில் இணைத்தது. நம்பர் 51. பண்டைய ஆசியாவில் யானையால் இறப்பது ஒரு பிரபலமான மரண தண்டனை முறையாகும். எலும்புகளை மெதுவாக உடைக்கவும், மண்டை ஓடுகளை நசுக்கவும், கை கால்களை திருப்பவும் அல்லது அவர்களின் தந்தங்களில் பொருந்தப்பட்ட பெரிய கத்திகளை பயன்படுத்தி மரண தண்டனையை நிறைவேற்றவும் அவர்களுக்கு கற்பிக்கப்படலாம். ஆசியாவின் சில பகுதிகளில் இந்த மரண தண்டனை முறை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி வரை பிரபலமாக இருந்தது. நம்பர் 52. முட்கரண்டிகளை பயன்படுத்துவது புனிதமானதாக கருதப்படுகிறது. பரவலாக பயன்படுத்தப்படும் உணவு பாத்திரங்கள் ஒரு காலத்தில் தெய்வ நிந்தனையாகவும் கடவுளை புண்படுத்துவதாகவும் கருதப்பட்டன. ஏனென்றால் அவை செயற்கை கைகளாக இருந்தால் அவை புனிதமானவையாக கருதப்பட்டன. நம்பர் 52. மரியாளிடம் ஒரு சிறிய ஆட்டுக்குட்டி இருந்தது. அவள் பெயர் மேரி சாயர். அவர் பாஸ்டனில் வசித்து வந்த 11 வயது சிறுமி. ஒரு நாள் பள்ளிக்கு தனது செல்ல ஆட்டுக்குட்டியால் பின்தொடர்ந்தார். 1860களில் பிற்பகுதியில் ஆட்டுக்குட்டியிலிருந்து கம்பளி விற்று பழைய தேவாலயத்திற்கு பணம் திரட்ட உதவினார். நம்பர் 54. 16ஆம் நூற்றாண்டில் பணக்கார உயரடுக்கு இறந்த உடல்களை உண்ணும் வழக்கம் இருந்தது. சடலங்கள் நோய்களை குணப்படுத்தும் என்ற வதந்தி பரவியது. மிக உயர்ந்த சுவையானது எகிப்திய மம்மிகள். நம்பர் 55. வின்ஸ்டன் சர்ச்சில் பொதுவாக ஒரு நாளைக்கு 8 முதல் 10 சுருட்டுகளை புகைத்தார். சில சமயங்களில் 15 வரை. அமெரிக்கா தடையின் பொழுது அவர் மாநிலங்களுக்கு சென்று வரும் பொழுது காலவரையற்ற அளவு மது அருந்த வேண்டும் என்று மருத்துவரின் குறிப்பை பெறுவார். நம்பர் 56. 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு சஹாரா பாலைவனத்தில் பாய்ந்து செல்லும் முதலைகள் வசித்து வந்தன. அப்பொழுது சஹாரா பாலைவனம் வேட்டையாடும் விலங்குகள் நிறைந்த பசுமையான சோலையாக இருந்தது. 2009ஆம் ஆண்டில் புதைப்படிவ வேட்டையாளர்கள் நிலம் முழுவதும் அசுர வேகத்தில் பாயும் திறன் கொண்ட பெரிய கால்களை கொண்ட முதலைகளின் எச்சங்களை கண்டுபிடித்தனர். நம்பர் 57. 19ஆம் நூற்றாண்டுக்கு முன் இறந்த வீரர்களின் பற்களால் செயற்கை பற்கள் தயாரிக்கப்பட்டன. வாட்டர்லூ போருக்கு பிறகு இறந்த 1000கணக்கான வீரர்களிடமிருந்து பற்களை தேட பல் மருத்துவர்கள் போர்க்களத்திற்கு ஓடினர். பின்னர் அவர்கள் தங்கள் பல் நடைமுறைகளுக்கு தங்கள் அருளை எடுத்துக்கொண்டு பல் இல்லாத உயரடுக்கினருக்கான பல் வகைகளாக அவற்றை வடிவமைத்தனர். நம்பர் 58. கலிகுல்லா என்று அழைக்கப்படும் ரோமானிய பேரரசர் கயஸ் தனக்கு பிடித்த குதிரைகளில் ஒன்றை செனட்டராக ஆக்கினார். சக்கரவர்த்தி தனது குதிரையை மிகவும் நேசித்தார். அதற்கு இன்சிடடஸ் என்று பெயரிட்டார். அவர் அவருக்கு ஒரு பளிங்கு கடை, ஒரு தந்தம் தீவனம், ஒரு நகை காலர் மற்றும் ஒரு வீட்டை கூட கொடுத்தார். கலிகுல்லா கொலை செய்யப்படுவதற்கு முன்பு தனது நம்பகமான துணை தூதராகவும் ஆக்க திட்டமிட்டிருந்தார். நம்பர் 59. நிச்சயமாக நாம் அனைவரும் பாஸ்டன் தேநீர் விருந்து பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் பாஸ்டன் மொலாசஸ் பேரழிவு என்றால் என்ன? ஜனவரி 15, 1919 அன்று ஒட்டும் வெள்ளப்பாகுகளால் விளிம்பில் நிரப்பப்பட்ட 90 அடி அகலமுள்ள வார்பிரும்பு தொட்டி வெடித்து 2.5 மில்லியன் கேலன் கச்சா வெள்ளப்பாகுகள் பாஸ்டின் தெருக்களில் கொட்டியது. 15 அடி உயர அலைகள் மணிக்கு 35 மைல் வேகத்தை எட்டியதால் பழுப்பு நிற பொருட்கள் சுனாமி போல தெருக்களில் ஓடின. வெள்ளப்பாகு அதன் பாதையில் இருந்த அனைத்தையும் இடித்து, கட்டிடங்களை இடித்து, குதிரைகளை மூழ்கடித்து இறுதியில் 21 பேரை கொன்றது மற்றும் 150 பேரை காயப்படுத்தியது. நம்பர் 60. லூயிஸ் மற்றும் மேரி ஆண்டோனெட் ஆகியோர் தலை துண்டிக்கப்பட்ட பொழுது மக்கள் நினைவு பொருட்களாக தங்கள் இரத்தத்தில் கைக்குட்டைகளை தோய்த்து வைத்ததாக கூறப்படுகிறது. 2011ஆம் ஆண்டில் ஒரு விஞ்ஞானிகள் குழு தோராயமாக 1793 தேதியிட்ட இரத்தக்கரை படிந்த கைக்குட்டை லூயிஸின் இரத்தத்தில் உறைய வைக்கப்பட்டதாக உறுதிப்படுத்தியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம part 2 வீடியோ. பேலன்ஸ் இன்ஃபர்மேஷனை part 3 பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.